அவர் போன உடனே திரும்பவும் படம் ஓடும், எல்லாம் காமெடி சீன்லாம் ஓடும், சினிமா படம் ஓடும், இதெல்லாம் நம்ம ஜாலியாக பண்ணிட்டுருக்குறோம். என்னடா என்ன இப்படி ஆகிப்போச்சான்ற மாதிரி இருக்குது. இப்போது அதெல்லாம் நம்ம கையில் எடுக்கிறது இல்லை, அது அது நம்ம நம்ம கையில் இல்லை. எப்படி நாம் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பவர் ஆஃப் சன், அதில் எப்படிப்பட்ட தேவன் நம்மை காக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஒன்று பேதுரு புத்தகம், ஒன்று பேதுரு புத்தகத்தை முதல்ல பார்ப்போம். ஒன்று பேதுரு புத்தகம் ஒன்றாம் அதிகாரம், ஒன்றாம் அதிகாரத்தில் கடைசி காலத்திலே வெளிப்பட அஞ்சாவது வசனம், ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, அதாவது ஃபைனல் சால்வேஷன், ஃபியூச்சர் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ரட்சிப்பு, பிரசன்ஸ் ஆஃப் சின். இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தேவன் எப்படி ரட்சிக்க போகிறார்? இப்போ பாருங்க, நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன், எதுக்கு இப்போ நான் ஒழுங்கா கர்த்தருடைய பிள்ளையா நான் வாழணும், பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங் எதுக்கு வாழணும்னா, கண்டிப்பா இயேசுநாதர் வரப்போறார். நீங்க நம்புறீங்களோ நம்பலீங்களே, நான் சத்தியத்தை சொல்றேன், எப்படி இயேசுநாதர் திரும்ப மேல போனாரோ அதே மாதிரி திரும்ப கீழே வருவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஒரு தெய்வ பயத்தோட நம்ம வாழறோம், கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யறோம். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான பத்தி, நீதிமானுக்கு கவலையே படக்கூடாது, நீங்க எல்லாம் நீதிமான், எத்தனை தடவை உண்டாலும் உன்னை தூக்கத்துக்கு ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கார். அதனால உழுதுகிட்டே இருந்தா அர்த்தம் கிடையாது. இப்ப அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன கிருபன்னா, தே திங்க் தே காட் இஸ் கிவிங் லைசன்ஸ் டு கமிட் சின், பாவத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் லைசன்ஸ் கொடுத்துறானே. இல்ல இல்ல இல்ல, சில காரியத்தை புரியணும் பாருங்க. எப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கான்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, கடைசி காலத்தில் வெளிவிட போகிற ஆயத்தமாக்கப்பட ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு, ரட்சிப்புக்கு, ரட்சிப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காராம். ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிற, எல்லாம் சொல்லும், தேவனுடைய வல்லமையினாலே காக்கப்பட்டிருக்கிறேன். திரும்ப சொல்லுங்க, அவர் வல்லமைக்கு மிஞ்சி இந்த உலகத்துல எந்த பேய்க்கும் வல்லமை கிடையாது, அவர் வல்லமைக்கு மிஞ்சி பாதாளத்துல எந்த வல்லமையும் கிடையாது, அவர் கையில இருந்து யாரும் உங்களை பறிக்க முடியாது. அப்ப நம்ம ஒண்ணு செய்யாம அப்படியே உட்காந்துட கூடாது, சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு களிமண் மாதிரி அப்படி உட்காந்துட கூடாது. நம்ம ஏதாவது நம்ம செய்யாம எதுவும் நடக்காது. எல்லாம் சொல்லுங்க, நான் கிரியை செய்து ரட்சிக்கப்படல, கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா நல்ல கிரியை செய்யறது. எல்லாம் சொல்லுங்க, நல்ல கிரியை செய்யறது. அப்ப ரட்சிப்பு கொடுத்ததே நல்ல கிரியை செய்யும்படி, நீதியிலே வாழும்படி, கர்த்தருக்கு உகந்தவர்களாக வாழும்படி. அப்படி வாழறதுக்கு கர்த்தர் நமக்கு வந்து பலனை கொடுக்குறாரு. இந்த உலகம் முழுதும் தீமையில நிறைஞ்சிருக்கு. வந்திருக்கவங்களை நான் சொல்றேன், நீங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு மிகுந்த பிரியமுறலா வாழ்வீங்க. அவர் ராஜ்யத்தை நீதியை தேடுற உங்களுக்கு குறைவே இருக்காதுங்க. உன்ன உணவும் உடுக்க உடையும் உனக்கு கூட கூட நிறைய கொடுக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விசுவாசிக்கு புடவைங்க நிறைய இருக்கும். புடவை உனக்கு ஷார்டேஜ் இருக்காது. பக்கத்தில் சொல்லுங்க, புடவை கம்மியாவே இருக்கு. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போனா, பீரோ திறந்தா சரிஞ்சு விழணும், அவ்வளவு புடவை இருக்கும். அது விசுவாசிக்கு அவர் அது அவர் சொல்றாரு, அவர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, நீ கவலைப்படாது, என்னை தேடு, என் ராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு, உனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இட் ஷால் பி ஆடட், கூட கொடுக்கப்படும். பக்கத்தில் சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். உன் புருஷன் எவ்வளவு கொடுத்தான்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த கர்த்தரை நம்பிப்பாரு, உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப தெய்வ தூதனே வந்து கொடுப்பாரா? அதே புருஷன் கையில இருந்து வரும் உனக்கு. ஏன்னா இப்ப கம்மி குறைவா கொடுக்கலாம், ஒருவேளை முடியாம இருக்கலாம், ஆனா நாள் ஒன்று வரும் பாருங்க, புசிச்சு திருப்தி ஆகி மீதி எடுத்து உன் கையில ஏராளத்தை பார்த்து. அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது முக்கியமா பிரைம் முதலாவது கவனிக்க வேண்டியது என்னன்னா, தேவன் என்ன ரட்சித்தாரே அது எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த உலகத்துல நான் அவருக்கு எப்படி பிரியமா வாழ முடியாதா, நான் திரும்ப விழுந்துருவேனா, பாவத்தில் போயிடுவேனா, கத்திரிக்கு பிரியமில்லாம் நடத்தின அப்படின்னு பயிடக்கூடாது. பாருங்க, எப்படி நாம் அவருக்கு உகந்தவர்களாக வாழ முடியும், அதுக்கான ரிசோர்ஸ் ஏராளமாக கொடுத்துருக்காரு. ஆமென். சும்மா உங்களுக்கு ஒன்றும் செய்யாமல் இந்த மாதிரி நடனெலாம் சொல்லலை கத்தர், நற்கிரியை செய்யன்னு சொல்லலை. நல்ல கிரியை செய்யறதுக்கு முன்னாடி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சித்து இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள டெபாசிட் பண்ணிடுறா. யூ கண்டெயின் ஸோ மச் ஆஃப் குட் திங்ஸ், ஏராளமான நன்மைகளை உள்ளே இருக்குது. நீங்கள் கண்டெய்னர் மாதிரி
பெட்டகம் மாதிரி உள்ள நிறைய இருக்குது, அல்ல சொல்ல ஏராளமா நன்மைகள் இருக்கு. அதனால தான் ரொம்ப ரிச், நீங்க ரொம்ப ஐஸ்வர்யம், ரொம்ப ரிச். ஏழை வந்திருக்காண்டு, ஏழை ஏழை கிடையாது, நீ ரிச், ரொம்ப ரிச். இந்த உலகத்தில் கோல்டு தான் ரிச், இல்லை இல்லை அதை விட ரிச் நம்ம. அதில் அதை பற்றி கவுண்டே பண்ணல வேதம், அது அப்படியே அப்படியே வருமா, கூட வருமா. ஆனால் இந்த உலகம் இல்லாதது, உலகம் பெற முடியாத ரிச்சஸ் நம்ம கொடுத்துருக்காரு. இரக்கம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், இதெல்லாம் உள்ள எங்கேயும் கடையில் போயிட்டு அன்பு ஒரு கால் கிலோ கொடுங்கன்னு வாங்க முடியாது. தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுது, ஆபரணம் மாதிரி போட்டுக்கணுது. அது போய் நீங்கள் எந்த எந்த ஜுவல்லரி கடையில் போயிட்டு அன்பு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர முடியாது. ஊத்தி வச்சிருக்காரு உள்ள. எப்படி நான் வாழ முடியும்? ஒன்று பேதுரு 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறது. என்ன கொடுத்துருக்காருன்னா, தேவனுக்கு உகந்தவர்களாய் நீங்கள் வாழும்படி காட்லினஸ், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை வாழ, நல்ல வீடு, நல்ல குடும்பம், உனக்கு குறைவு இல்லாமல் துணிமணிங்க, உணவுகள், இது மட்டும் இல்லை, காட்லினஸ் தேவ பக்தி, தேவனுக்கு பிரியமாய் தேவனுக்கு உகந்தவர்களாய் வாழும்படி கர்த்தர் சொல்றாரு. இப்ப பேதுரு எழுதுறாரு எப்படின்னா, அவரை அறிகிற அறிவு. அப்ப அவரை அறிகிற அறிவுன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை அழைத்தாரே, அவரை அறிகிற அறிவினாலே, அவரை அறிந்து கொள்வதனாலே எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு டிவைன் பவர், ஒரு தெய்வீக வல்லமை. ஏன் எனக்கு தெய்வீக வல்லமை? இச்சையினாலே உலகத்திலான கேட்டுக்கு தப்பும்படி நல்ல கரங்களை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். ஏற்கனவே உள்ள டெபாசிட் ஆயிருக்கேன், டிவைன் பவர், நல்லா சொல்லுங்க, தெய்வீக வல்லமை. வல்லமை தாரன் ஜோமனாத, வல்லமை ஏற்கனவே உள்ள இருக்குது. நம்ம எல்லாமே தப்பாவே பண்ணிட்டோம், வல்லமை தாரும், வல்லமை தாரும், வல்லமை தார, நான் உள்ள வச்சிருக்கேன். ஆல்ரெடி இட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ. அப்ப வல்லமை எங்க இருக்குன்னா, பக்கம் சொன்ன நல்ல கவனி, ஒரு ஆள் கையில கிடையாது. ஒரு இட் இஸ் நாட் இன் பாஸ்டர்ஸ் ஹேண்ட், இட் இஸ் நாட் இன் எவாஞ்சலிஸ்ட் ஹேண்ட், இட் இஸ் இன் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவு உனக்கு இருந்தா அதுதான் வல்லமை. அறிவு தான் வெளிச்சம், அறிவு தான் வல்லமை. எல்லாம் சொல்லுங்க, இந்த மாதிரி சொல்லுங்களேன். ஏன் எனக்கு இந்த தெய்வீக வல்லமையை கொடுக்கிறான்னா, அவரை அறிகிற அறிவினாலே தேவனுக்கு ஜீவனுக்கும் தேவபக்தி வேண்டிய எல்லாவற்றையும் ஒரு டிவைன் பவர், திவ்ய வல்லமை எனக்கு ஏன் கொடுத்தாருன்னா, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இப்ப என்ன திவ்ய சுபாவத்துக்கு, டிவைன் நேச்சர், தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு எனக்கு என்ன கொடுக்கப்படுறா, மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்ல, மகா அருமையான மேன்மையான வாக்கு தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாய் வாழும்படி. நன்றாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்ம சில காரியத்தை புரிஞ்சுக்கணும் பாருங்க, அப்பதான் நம்ம வாழ்க்கையே வெற்றிகரமா இருக்கும். நீங்க எந்த விதத்திலும் சலச்சவர்களே இல்லை, அவர்கிட்ட பட்சபாதமே கிடையாது. அப்ப நீங்க பைபிளை ரொம்ப நேசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும். ஜபம் பண்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனா ஜபம் பண்றதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க, 100 meters ரேஸ் ஒலிம்பிக்ல ஓடுறான், 9 seconds 9 seconds முடிச்சிருக்காங்க, வேர்ல்ட் ரெக்கார்ட், 9 point something 9 seconds 100 meters ஓடி. நீங்க அவரை போய் கேட்டு பாருங்க, எத்தனை அவர் ப்ரிப்பேர் பண்ணா, 9 seconds ப்ரிப்பேர் பண்ணல, எத்தனையோ வருஷமா ஓடிருக்கான். அந்த அந்த நாள் வரும்போது, அந்த யுத்தம் வரும்போது, அல்லது அந்த சேலஞ்சு வரும்பொழுது, அவர் அதை சக்சீட் பண்ணது காரணம் என்னன்னா, பல மணி நேரம் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டார். இப்போ நீங்கள் எக்ஸாம் வந்துருக்குது,
எக்ஸாம் பேப்பர் எத்தனை அவர் 3 hour. சரி, எத்தனை மணி நேரம் படிக்கணும்? 3 மணி நேரம் தானே. கவலை விடு, நான் வந்து ஒன்று வந்து அப்படியே எழுதுனேன்னா ஃபெயில். ஆனால் அந்த 3 மணி நேரத்துக்கு பல மணி நேரம் நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்க. ஜபத்துக்கு வண்டி நம்ம ஆளுங்களுக்கு எந்த ப்ரிப்ரேஷன் தேவை கிடையாது. ஜபம் பண்ணுவோம், நான் முக்க ஆண்டவரேன்னு கத்திட்டு கூப்பாடு போட்டு போயிட்டோம், முடிஞ்சு போச்சு வேலை. வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறியணும். பாருங்க, வேதத்தை குறித்து சில காரியங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு பேலனில் நான் பாவி, இதோ அக்கினியில் என்ன சுட்டறியும், என்ன சரண்டர் பண்றேன், இதே சொல்லிட்டு இருக்க மொழிய நம்ம செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை குறித்து அறியணும். அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது ஒரு புது மனுஷன், பழமைகள் ஒழிந்து போயின. பிசாசே, தவறான எண்ணங்களை கொண்டு வரவனுக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு பேலன் உண்டு. எந்த வல்லமையும், எந்த அரணும், எந்த கோட்டையும் கிறிஸ்துவை அறிகிற்கு விரோதமாய் எழும்பி வரும்போது நான் நின்று இயேசுவின் நாமத்திலே உன்னை நான் தகர்க்கிறேன் என்று சொன்னால், வேதம் சொல்லுது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே, தேவன் உனக்கு கூறிய பல்லுள்ள யந்திரமாய் மாற்றிவிட்டார். தவிடுபடி ஆக்க முடியும். இயேசுவின் நாமத்தில் எண்ணத்தை தகர்க்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், இனி நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில். அப்ப தேவனுடைய வார்த்தை அறிவெல்லாம் கிடைச்ச பிறகு நம்ம எப்படி இருக்கணும்? 5, நீங்கள் லெத்தவச்சிக்காயிருன்னு சொல்லல, சத்தமா சொல்லுங்க, நீங்கள் அதிக பக்கம் சொல்லுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லுங்க, அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஒரு தடவை வட இந்தியாவுக்கு போயிருந்தேன் பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பார்டர், அந்த அந்த பெரிய ரிவர் ஒன்று போகும், இந்த ரிவருக்கு மேலே ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜு மேலே காலை வச்சிங்கன்னா அது இப்படியும் போகும் அப்படியும் போகும், அறந்து விழுந்தால் நம்ம போயிடும். பிரம்மபுத்திரா ரிவரு இருக்கிற ரிவர்லேயே ரொம்ப பவர்ஃபுல், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய லிவிங் வாட்டரில் அது ஒரு பெரிய ரிவர், கடல் மாதிரி இருக்கும், கண்டிப்பா கிராஸ் பண்ணணும், வேற வழி கிடையாது. காலை எடுத்து 2 அடி அடிச்சுட்டு கொஞ்சம் மலையை தாண்டி வந்து கீழே பாக்குறேன், பயமா இருக்குது. பார்த்தா இந்த பக்கம் போகுது, இது இந்த பக்கம் நசன ஒருத்தன் முன்னாடி போட்டேன், ஆடாதடா, நான் எங்கடா ஆடுறேன், அதுவே நம்மள ஆட்டுதுடா. அப்ப வந்தது பாருங்க ஒரு ஜாக்கிரதை, எங்கப்பா செத்துருவனுன்ற ஒரு பயம், என்ன ஜாக்கிரதையா, என்ன ஜாக்கிரதையா, ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சோமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜாக்கிரதையும் கிடையாது. இப்ப நம்ம கோயிலுக்கு வரும்போது சில நேரத்தில் நம்ம மனசுல என்னன்றதுன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் மாறாதா, துன்பம் மாறாதா, கடன் தொல்லை மாறாதா, அது வியாதி போகாதா, இதே இந்த பணம் வராதா, வீடு கட்ட மாட்டேனா, அக்கா மகளுக்கு கல்யாணம் ஆகாதா, அவளுக்கு குழந்தை பிறக்காதா, கட்டி மறையாதா. அம்மா ஐயா கொஞ்சம் கவனிங்க ஐயா, அதை விட விலையேறப்பட்டதை நான் சொல்லிட்டு இருக்கேன், என் தேவனை அறிகிற அறிவு. நீ இந்த உலகத்தில் வாழ்வதின் நோக்கம் உன் தாய் தகப்பனுக்கு தெரியாது, இந்த உலகத்தில் வாழ்வதே கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தை நிறைவேற்றும்படி மகா அருமையான வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு. அல்டிமேட் பர்பஸ், இந்த உலகத்தில் வாழ்வதே என் தேவனோடு உறவாடணும், பேசணும், ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை நான் அறியணும். எல்லாம் சொல்லுங்க, அவரை அறியணும். நம்ம ஆளுங்க அவர் அறியறாங்களே இல்லையோ, அதிகமா பேய அறிஞ்சுக்கிட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் கட்டு, எதுக்கெடுத்தாலும் மந்திரம், எதுக்கெடுத்தாலும் சூனியம். ஐயோ ரொம்ப பிரச்சனை பிரதர், ராத்திரி ஆனா ஆவிகள் சுத்தது பிரதர், ஆனா தேவன் அறியல. பிரியமான இந்த தேவன் யார்? வார்த்தையின் தேவன், சர்வ வல்லவர், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாத படிகை, பொண்ணு வெள்ளியம் கர்த்தருடையது, மகா பெரிய தேவன், அவர் எல்லை கப்பாற்பட்டவர், சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, அவரால் செய்ய முடியாத அதிசயமானது இந்த பூமியில எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். அல்லேலூயா, ஆமென். அவர் சொல்றது, என் வல்லமையின் கையால நான் உன்னை காக்கிறேன். அப்ப எனக்கு அறிவு வரணும். வார்த்தை சொல்லுதே, வார்த்தை எழுதியிருக்கேன், அது வெறும் வார்த்தை அல்ல. ஆண்டவரே, நீர் பொய்யே உரையாதவர், மெய் என்று விளங்கும்படி எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில செய்யுங்க, சரண்டர் பண்ணப்பா, உங்க இஷ்டம், நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்னு உட்காரக்கூடாது, சரண்டர் பண்ணிட்டு சில காரியத்தை செய்யணும். சொல்லுங்க, செய்யணும். என்ன பண்ணணும்?
ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்துடைய தைரியத்தையும் தைரியத்தோடைய ஞானத்தையும் ஞானத்தோடே இதெல்லாம் நம்ம செய்யணும். பகலாப் சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம வேலை நம்ம செய்யணும்னு சொல்லணும். எதையும் செய்யறது செய்யாமலையே எல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவரே பலிபீடத்தில் போட்டேன் எல்லாம் நீங்கள் சரி பண்ணிவிட்டு என்னை பேக்கப் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போய், இல்லை இல்லை கதை சொல்ல இல்லை இல்லை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக வச்சல, இந்த பூமியில் நீ இருக்கணும், சில காரியத்தை நீ செய்யணும், நீ ஞானத்தோடு நடக்கணும், இச்சை இடக்கத்தோடு எல்லாம் சொல்லுங்க, செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை இடக்கணும்னா அது செல்ஃபை கண்ட்ரோல் பண், கணவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, முதல்ல செல்ஃபை கண்ட்ரோல் பண். நிறைய பேர் இப்போ மனைவியை கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்காங்க, புருஷன் மனைவியை கண்ட்ரோல் பண்ணுறாரு, மனைவி சொல்றது பாரு என்ன கண்ட்ரோல் பண்ண, உன்னை நான் கண்ட்ரோல் பண்ண அது கண்ட்ரோல் பண்ணுது, வேதம் சொல்றது ரெண்டு பேரையும் ஒருத்தர் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ண, உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ, செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாம் சொல்லுங்க, இச்சை அடக்கணும்னா உடனே இச்சை 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 இல்லை இல்லை செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணுன்னு அர்த்தம். இச்சை அடக்கணும் உடனே அந்த பாவம் இந்த பாவம் ஆண்டவரே கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இல்லை லூயா இச்சை இச்சை இல்லை இல்லை செல்ஃபை மூ செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணக்கூடாது, யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னா அதை அப்படியே அவங்கள காப்பி அடிக்கிறது, அவங்கள பார்த்துக்கிறது, அவங்கள மாதிரியே இந்த மேனரிசம் அவங்கள மாதிரியே பண்ணுறது, அவங்கள மாதிரி குலுக்கிறது, அவங்கள மாதிரி இல்லை இல்லை அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. காப்பி அடிக்கணும்னா ஏசுநாதரை தான் காப்பி அடிக்கணும். நீங்கள் எபேசர் 5:1 சொல்லுது, இமிட்டேட் காட், தேவனை காப்பி அடி. ஞானத்துடைய செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் பொறுமை, எல்லாம் சொல்லுங்க பொறுமை, பொறுமையோட தேவ பக்தி, தேவ பக்தியோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட அன்பை, அன்பை கொடுக்காத கூட்டி வழங்கு. அவங்க அன்பு கொடுத்தா கொஞ்சம் கூட்டி கொடு, அவங்க வணக்கம் சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வணக்கம் சொல்லு. அக்கா பிரைஸ் தி லார்ட்க்கா கூட்டி தானே வழங்க சொல்லிச்சு. பெரியவன் சிறியவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் என்றெல்லாம் இல்லாமல் ஜாதிகளின்படி பிரித்து விடாதபடி சபையில ஜாதிகள் இல்லை. எவனோ ஒருத்தர் பார்னர் அருமையா, ஜாதிகள் இல்லை அடி பாப்பான்னு அரசாங்கத்தில் எவ்வளவு சொன்னாலும் அது இருக்குது. பிறந்த உடனே கேட்குறான் என்ன ஜாதின்னு, சரி அவன் தான் ஜாதி கேட்குறாம தான் சபையிலும் கேட்குறாங்க என்ன ஜாதின்னு. அந்த மாலுக்கு வேற மாதிரி கேட்பாங்க, ஜாதியை வேற மாதிரி ஐடியா கூட கேட்பாங்க, என்ன ஊரு கேரளா நினைச்சேன் ஞான அப்படியே ஒருத்தர் நம்ம மலையாளி அல்லோ, அடே மலையாளி கொலையாளின்னு இப்படியே பேசிக்கிட்டு அங்க இப்படியே ஜாதியை சேர்த்துக்கிட்டு நம்பாள் நம்பாளுன்றது கேட்டான், நம்பாள் பிரதர் நம்பாள் பிரதர் நம்ப பிரதர் எக்கட போஸ்டாரு இக்கட நம்பர் நம்பாள். சரி சொல்லு, தமிழ்நாட்டில் வந்தால் தமிழ்நாட்டில் 1008 ஜாதி பாருங்க, அப்புறம் கல்றையில் வைக்கும் போது ஒரு ஜாதி, சுடுகாட்டில் கொண்டு போய் வைக்கும் போது கூட இவர் நம்ம இந்த ஜாதி இங்கே வைங்க பிரதர், அந்த ஜாதி அங்கே வைங்க, அது அது கடைசியில் வைங்க, அவங்க நம்ம ஜாதி கிடையாது, கடைசியில் தள்ளு. ஏன் அங்கே கடைசியில் வச்சு பரலோகத்தில் நீ தான் முன்னாடி இருந்த முதல்ல நீ எழுந்திரிக்க போறியா, ஜாதியாக கிடையாதுங்க, நாளும் கிடையாது கிழமையும் கிடையாது கண்டமும் கிடையாது ராவு காலம் கிடையாது அமாவாசை கிடையாது கிருத்திய கிடையாது. நல்லா கைய தட்டிட்டீங்க, என்ன பண்றது உண்ட மாட்டாங்கன்றாங்க கேட்டா, இன்னும் ஒரு மௌடிகம் பாருங்க, இன்னும் ஒரு மூடத்தனத்திலேயே இருக்காங்க ஜனங்க, இன்னும் தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவு வரல, இன்னும் பாரம்பரியம் சடங்கு. நான் உண்மையாக சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க தான் எனக்கு தெரிஞ்சு பல வருஷமாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பாரம்பரியத்தை பண்ணுறாங்க. புதுசாக ரட்சிக்கப்பட்டு நம்ம சபையில் வந்தவங்க எத்தனையோ பேருக்கு நான் கல்யாணம் கொடுத்துருக்கேன், அவங்க பாரம்பரியத்தை சடங்கை தூக்கி போட்டு கத்திர ஆராதிக்கிறாங்க. எஸ் கண்ணால் பார்த்துருக்கேன் அவங்க எந்த காலம் நான் பார்க்குறத. நான் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக ஒரு அம்மா வந்து கூப்பிடுச்சு, அதுக்கு முன்னாடி இன்னும் அந்த வலைக்காப்பு செய்கிறாங்க, அதை வந்து நான் சொன்னேன் அதெல்லாம் வரது வலைக்காப்பு வரமாட்டேன், பூ புனித விழா அந்த விழா தண்ணி ஊற்றுறதுலாம் என் வேலை கிடையாது, தயவுசெய்து என்ன மாதிரி ஆளும் ஆகிடாதீங்க, மஞ்சள் நீராட்டு விழா மஞ்சள் சோப்பு நீராட்டு விழா இதெல்லாம் என் இங்கே கிடையாது பாஸ்டர் நான் செய்கிறதே இல்லை. அவர் ஆமேன்னு சொல்லுவேன், ஃபோன் பண்ணி நீங்கள் வர வேணாம் பாஸ்டர் அக்காவை தான் அனுப்புங்க தண்ணி ஊற்றிட்டு போட்டோன்னு, இந்த தண்ணி ஊற்றுறதுலாம் வரவே மாட்டாங்க.
அது என்ன பாரம்பரியம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, ஓகே பாஸ்டர் நாங்கள் செய்யலை, நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. போய் பார்த்தா ஒன்றுமே கிடையாது பாருங்கள், எதுவுமே அந்த சடங்கு கிடங்கு எதுவுமே செய்யலை. சொந்தக்காரங்களாம் வராங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு நேரத்தில், அவங்களாம் இதை செய்ய அதை செய்யணும், இவர் ஸ்டாண்டிங் ஸோ போல்லினோ. நான் சொன்னேன் இந்த நேரத்தில் நில்லு, நிற்க கற்றுக்கோ, வலதுபுறம் இடதுபுறம் சாயாத, சொல்லட்டாம நீ கத்தர் பிள்ளை நம்ம சொல்லட்டும், அவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லட்டும். சகோதர அன்பை கூட்டி வழங்க, எல்லாம் சொல்லுங்க கூட்டி வழங்குங்கள். ஸோ லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் திங்ஸ், நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஏமேன். அதனால எங்கேயாவது முடி வெட்டுறதை பத்தி இருக்குதா, எங்க நகை கட்டுறதை பத்தி இருக்குதா? இவங்க சொல்றது எதுவுமே இங்கே இருக்காது. அதனால பைபிள் நம்ம வந்து இப்போ எடுக்கும்போது நமக்கே புதுசாக என்னடா நம்ம எதோ பண்ணியிருக்கோம், கட்சியில் பார்த்தா வேற மாதிரி சொல்லுது. பிரிய மனநிலை கவனிங்க, எதை செய்யணும் அதை செய்யுங்க, பொறுமையாக இருங்க, செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணுங்க, பழைய மனுஷனை களைஞ்சு போடுங்க, நகையை கலையாத, பழைய மனுஷனை கலை, புடவையை களைஞ்சு வேற கலவை சொல்ல, நீ உன் செல்ஃபை நான் என்கிட்ட வச்சுக்கிட்ட அந்த களைஞ்சிடு, நானும் பொறுத்து பொறுத்து பார்க்கிறேன், அப்புறம் நான் அதை களைஞ்சிடு. இனி நான் என்ற வார்த்தை அல்ல, கர்த்தர் பிள்ளையா நான் மாறிட்டேன், பொறுமையோடு இருப்பேன், நீடிய பொறுமையோடு இருப்பேன், கர்த்தர் கண்டிப்பா இந்த காரியத்தை செய்யும்படி எனக்கு மகா அருமையான வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறாரு. இதை செய்யறதுக்கு என் பலத்தில் இல்ல, எனக்கு தெய்வீக வல்லமையும் அவர் தெய்வீக சுபாவத்தை எனக்கு அவரை அறிகிற அறிவினாலே கொடுத்திருக்கிறார். எழுந்து நாம் அடுத்த வாரம் பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம் தேவன் கிருபையாய். அடுத்த வாரம் காட்டுற பாருங்க எப்படி தேவன் இந்த கிருபையை அழிச்சு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு நிலையானது, நித்தியமானது, நிரந்தரமானது, மாறாதது, மாசற்றது, வாடாதது. இப்படிப்பட்ட ரட்சிப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே வாழ்கிற காலங்களில் எத்தனை எதிரடையான சூழ்நிலை வந்தாலும் வல்லமை, தேவனுடைய வல்லமையினாலே காக்கிறபடினாலே எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி போகாதபடி அவரை அறிகிற அறிவினாலே, அறிகிற அறிவினாலே வார்த்தையை கொண்டு தெய்வீக சுபாவத்திலே பங்குள்ளவனாய் பங்குள்ளவனாய் மாறி இந்த உலகத்தின் கேட்டுக்கு தப்பிக்கொண்டு வருங்காலங்களிலே அவரையே வெளிப்படுத்தும்படி அன்பையும் சுயத்தை அடக்கி அன்பை கூட்டி வழங்கி பொறுமையோட அன்போட என் குடும்பத்தில் என்னை காண்கிறவர்கள், என் வேலையிலே என்னை காண்கிறவர்கள் இனி அல்ல, இனி என்னை அல்ல கிறிஸ்துவையே காட்டும்படி அவரோடு இணைந்து வாழ்வேன். ஆமென். அன்பின் பிதாவே, எங்களை நீங்கள் ரட்சித்தது மட்டுமல்ல காக்குறீங்கன்னு கேட்டோம், ஆனால் நாங்கள் பொல்லாத உலகத்தில் வாழறோம், ஆனால் இப்போ எங்களை தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி உங்கள் வார்த்தையை கொடுத்து உம்மை அறிகிற அறிவினாலே எங்களை நிரப்புகிறத நினைக்கும் பொழுது கர்த்தாவே எங்கள் உள்ளம் நன்றினால் நிறைகிறது. உண்மை உண்மையாய் நாங்கள் அறிகிற விதத்தில் அறிந்து கொண்டால் எங்கள் சுயத்தை அடக்க முடியும், பொறுமை உள்ளவர்களாய் வாழ முடியும், அன்பை கூட்டி வழங்க முடியும். ஆகவே எங்கள் பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே உம்முடைய ராஜ்யத்தை நீதியை திடும்பொழுது வாக்கு கொடுத்திருக்கிறீர், ஒரு நன்மைக்கும் குறைபட்டு போக மாட்டீர். இந்த ரட்சிப்பை உம்முடைய ஜீவனை கொண்டு தந்தீரே கர்த்தாவே. வேதம் சொல்லுகிறதே மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஆகவே சுகம் எங்களுடையது, சந்தோஷம் எங்களுடையது, சமாதானம் எங்களுடையது, செழிப்பு எங்களுடையது, வெற்றி எங்களுடையது, வர வர விருத்தியாவோம், 1000 மடங்கு நன்றாக இருப்போம். ஆமே. தேங்க்யூ லார்ட். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல விகாரலையும் மறவா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாமாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய அன்யனுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தமானங்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. பை பை. காட் பிளஸ் யூ. சென்று வாருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட. சித்தம் போல தாங்கி நடத்திடுமே ப
பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அதை தடை செய்யாதே.